Hey guys, what's up and welcome back to my channel. Hope you're all doing really, really great and wish you all a very happy and prosperous new year. So today's video is going to be yet another Amazon haul, but in our usual haul madri irukadhu. So this one is going to be slightly different from my usual haul videos. So in the video la na enna kaata poren therinjikkuna video watch panna continue pannunga and video ku poradhukku munnadi neenga inna indha channel ku subscribe pannala appadina udane subscribe panni vechukonga and neenga innum en Instagram la follow pannala This is my Instagram handle. Udane check out panni follow panikonga and giveaway la marakama participate panikonga. Giveaway criteria is very simple. You have to subscribe to this channel and you have to follow me in my Instagram page. Avladha, it's very simple. Idu rendu pannitinga you are eligible for the giveaway contest. So yes, without further ranting, let's quickly jump into the video. So as I have mentioned, like in our usual haul video genre, it's going to be slightly different. Usually, in our haul videos, mostly makeup products or jewelry, usually in our previous Amazon haul videos. But this one is going to be a full-on skincare haul. So, what skincare products I'm going to talk about? In the skincare products, I've been trying for past 1 week. Silla products, best result kudutha products. This one is again a repurchase. So na first kaata porudha pathingana or cleanser. Idu vandu salicylic plus LHA 2% cleanser. Idoda internal packaging pathingana ipdi da irukku. Romba or enna solradhu or subtle ana or classy ana packaging. Like minimalist oda ella products me vandu indha maari or very very basic classy and packaging la varudhu and inno or main vision enna indha minimalist la na use panna varaikkum endha products me vandu fragrance illa like எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லை இட்ஸ் வெரி வெரி கிளீன் உங்களோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ல உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸோ ஸ்மெல்லோ இருக்கிறது பிடிக்காது அப்படின்னா நீங்க டெஃபினட்டா மினிமலிஸ்டோட ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நான் எடுத்தது வந்து இதுதான் இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த சாலசிலிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்கு அப்படின்னா அந்த ஆயிலினஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த ஆக்னி இஷ்யூஸ் இருக்கு இல்லையா நம்மளுக்கு வந்து இந்த பாக்டீரியல் இஷ்யூஸ்னால தான் ஆக்னி கிரியேட் ஆகுது இல்லையா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் ஃபர்ஸ்ட் இதுதான் எடுத்தேன் இதை பற்றி நான் வந்து எனக்கு சொல்கிறதுக்கு இப்போதைக்கு எதுவும் இல்லை பிகாஸ் இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்திருக்கு 2 டேஸாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதனால வந்து நான் இப்போ இதை பற்றி வாய திறக்க மாட்டேன் பட் இது வரைக்கும் எனக்கு வந்து எந்த ஒரு சென்சிட்டிவிட்டி இஷ்யூஸும் வந்து இது காஸ் பண்ணல ஸோ இட்ஸ் ரியலி குட் ஸோ இந்த ஒரு கிளென்சர் எடுத்திருந்தேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுலேயே இருந்து ஒரு டோனர் எடுத்திருந்தேன் ஸோ இதுதான் அந்த டோனர் இது வந்து பிஹெச்ஏ 3% பிளஸ் பயோட்டிக் டோனர் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் லைட்னிங் அண்ட் ஸ்கின் ரெனியூவல்காக இந்த ஒரு டோனர் வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்கதா சொல்லிடுறாங்க ஸோ இது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இது ஜென்டில் எக்ஸ்போலியேட்டிங் அண்ட் பிஹெச் பேலன்சிங் டோனர்னு சொல்லியிருக்காங்க இது வந்து போர் டைட்னிங் பண்ணும் அண்ட் ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு இந்த டோனர் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து இந்த எக்ஸ்போலியேஷன் இந்த பார்ட் பற்றி நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் பிகாஸ் எக்ஸ்போலியேஷன் இஸ் லைக் ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்லேயே வந்து பலருக்கு இருக்கக்கூடிய ஒரு டாபிக் எக்ஸ்போலியேஷன் எதுக்கு அப்படின்னா நம்மளோட டெட் ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கல் எக்ஸ்போலியேஷன் நான் சொல்கிறப்ப வந்து இந்த ஸ்க்ரப்ஸ்ன்னு மார்க்கெட்டில் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் வாங்கி நல்லா அந்த கிரானுல்ஸோடு இருக்கும் அதை வச்சு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ உங்களோட டாப் லேயரில் இருக்கிற அந்த டெட் ஸ்கின் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் அப்படிங்கிறது நம்ம வந்து பல வருஷமாக நானுமே வந்து இந்த ஃபிசிக்கல் ஸ்க்ரப்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் பட் ஃபிசிக்கல் ஸ்க்ரப்ஸ் ஆர் நாட் ரியலி குட் ஃபார் ஸ்கின் பிகாஸ் அது வந்து உங்கள் ஸ்கின்னில் ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் அண்ட் உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிவிடும் ஃபிசிக்கல் ஸ்க்ரப்ஸ் அது எனக்கு பர்சனலி என்னோடய ஸ்கின்னை ரொம்பவே டேமேஜ் பண்ணியிருக்கு அதனால நிறைய ஆக்னி இஷ்யூஸ் அண்ட் பயங்கரமான இஷ்யூஸ்லாம் வந்து என் ஸ்கின்ல வந்திருக்கு ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணிட்டுருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிவிடுங்க அது உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நல்லது பண்ணுறதை விட டேமேஜ் தான் காஸ் பண்ணும் ஸோ இஃப் யூர் இன்ட் ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் திஸ் இஸ் த டைம் டு ஸ்டாப் இட் இப்போவே நிறுத்திடுங்க பிகாஸ் வி ஹாவ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்ஃபோலியேஷன் மெத்தடாலஜி லைக் கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் போய்க்கலாம் அது என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட டாப் லேயரில் இருக்கிற டெட் ஸ்கின்னை எந்த ஒரு அக்ரெசிவான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹார்ஷ்னஸ் இல்லாமல் அதால் ரிமூவ் பண்ண முடியும் டெட் ஸ்கின்னை ரொம்ப மைல்டாக ஜென்டிலாக வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப யூத்ஃபுல்லாக சப்பிளாக எப்போ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த ஒரு டோனரில் பிஹெச்ஏ இருக்குது ஸோ வாட் இஸ் பிஹெச்ஏ அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியன்ட் ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் ஸ்கின்னை ஜென்டலாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இது வந்து 3% இருக்கிறதுனால ரொம்ப மைல்டாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும் ஸோ எஸ் இதுதான் நான் வந்து அடுத்தடுத்த ப்ராடக்ட்
ப்ராடக்ட். இது உள்ள எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். சோ திஸ் இஸ் ஆர் தி இன்டர்னல் பேக்கேஜிங் ஆஃப் தி டோனர் லுக்ஸ் லைக். சோ இந்த டோனர் வந்து என்ன மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சில தான் இருக்கு. பட் ஸ்டில் இது வந்து நம்மளோட யூசுவல் டோனர்ஸ் லைக் அந்த தண்ணி மாதிரி இருக்கும்ல அப்படி இல்ல. இதுல வந்து கொஞ்சம் ஒரு ஸ்லைட் அமௌண்ட் ஆஃப் டென்சிட்டி இருக்கு, கொஞ்சம் திக்கா இருக்கு. இந்த டோனர் நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தொட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சாஃப்டா இருக்கு ஸ்கின் மேல. ஸோ நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். ஸோ எஸ் இப்படி தான் இருக்குது இந்த டோனர். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ப்ராடக்ட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளென்ஸ் பண்ணிவிட்டு இந்த டோனர் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிற விஷயம் தான் வந்து நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராடக்ட்ஸ் அண்ட் அது வந்து இட் ஒர்க் லைக் மேஜிக். ஸோ இதில் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்ட போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து மினிமலிஸ்டோட நியாசினமைட் சீரம். ஸோ இந்த சீரம்ல பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் காட் 10% ஆஃப் நியாசினமைட் அண்ட் ஜிங்க். இது ரெண்டுமே இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து உங்கள் ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நியாசினமைட் வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்கிற ஆக்னி இஷ்யூஸ் எல்லாம் வந்து அமேசிங்காக கண்ட்ரோல் பண்ணி க்யூர் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஸ்கின்னை ரொம்ப ஸ்மூத் அவுட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த சீரம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்னி இஷ்யூ அண்ட் அந்த டெக்ஸ்சர் இஷ்யூ இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு இதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். யூல் தேங்க் மீ லேட்டர். லைக் நான் இதை உங்களுக்கு சொன்னதுக்கு நீங்கள் டெஃபினட்டாக எனக்கு தேங்க் பண்ணுவீங்க, பிகாஸ் இட் ஹஸ் ஒர்க் லைக் மேஜிக். இதை நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்து ஜஸ்ட் 1 week. ஓகே, 1 weekல வந்து ரொம்ப விசிபிளாக அப்படியே எவிடென்ட்டாக அந்த சேஞ்சஸ்லாம் தெரிஞ்சது. எனக்கே வந்து ஐ வாஸ் சூப்பர் ஷாக். லைக் இதுதானா, இதுதான் இப்படி ஒர்க் பண்ணுதா அப்படின்றது தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஐ ஸ்டாப் மை மாய்ஸ்சரைசர், ஐ ஸ்டாப் மை எசன்ஸ், ஐ ஸ்டாப் மை டோனர், எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஜஸ்ட் இது மட்டும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இந்த ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதே வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் தான் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கின் இல்லை டெக்ஸ்சர் இருக்குது, அதாவது குழி குழியாக இருக்குது, இல்லை நிறைய ஆக்னி வருது, உங்களுக்கு உங்கள் ஸ்கின்னை மேனேஜபிளாகவே இல்லை, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இட் இஸ் ஒர்க்கிங், ட்ரஸ்ட் மீ, இட்ஸ் ஒர்க்கிங் 100%. நான் என்னென்னமோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய ஹையர் அண்ட் ப்ராடக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணியிருக்கேன், பட் திஸ் ஒன் சேஞ்ச் தி ஸ்கின் கேர் கேம். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஹை ரெக்கமெண்டட் ப்ராடக்ட். எனக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆனால ஐ ஹவ் ப்ரீ பர்ச்சேஸ் திஸ் ஒன். ஸோ யா, இதுதான் அந்த நியாசினமைட் சீரம். நம்மளுக்கு ஒரு ப்ராண்டில் ஒரு விஷயம் ஒர்க் ஆகுதுன்னா நம்ம அதோட சும்மா இருக்க மாட்டோம், வேற ஏதாவது நம்ம கன்சர்னை சால்வ் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கான்னு பார்த்து ட்ரை பண்ணுவோம் இல்லையா. ஸோ சிமிலர்லி நானும் அதே வேலை தான் பண்ணேன். லைக் இந்த ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கு அகெயின் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. லைக் இதே ப்ராண்ட்லேருந்து டிஃப்ரெண்ட் என்னோட இன்னொரு ஒரு கன்சர்னை டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்ட் எடுத்து அதையும் யூஸ் பண்ணி இட் ஒர்க் ரியலி வெல். இதுக்கு முன்னாடி நான் இது மாதிரி நிறைய ப்ராண்ட்ஸில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு சீரம் ஒர்க் ஆகும், ஸோ அதோட அந்த வேரியண்ட்லேயே ஒரு மாய்ச்சரைசர் எடுப்பேன், பட் இந்த மாய்ச்சரைசர் ஒர்க் ஆகாது. இந்த சீரமோட அந்த மாய்ச்சரைசர் போட்டோடனே ஏதாவது ஒரு எஃபெக்ட் காட்டிடும் முகத்தில். சரி ஓகேட்டு என்னோட ஸ்கின் இஷ்யூவை டார்கெட் பண்ணுற மாதிரி இன்னொரு ஒரு சீரம் அதே ப்ராண்ட்லேருந்து எடுத்தால் அந்த சீரம் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒர்க் ஆகும் ஆனால் இன்னொன்று ஒன்று ஒர்க் ஆகாது, அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே போயிட்டு இருக்கும். எல்லா ப்ராண்ட்ஸுமே எனக்கு அப்படி தான் இருந்தது. இல்லை எத்தனை பேர் இந்த மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியாது, பட் த்ரூ அவுட் மை ஸ்கின் கேர் ஜர்னி இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நான் வந்து எல்லா ப்ராண்ட்ஸ்லேயுமே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். பட் இந்த ப்ராண்ட் வந்து இட்ஸ் லைக் அ மேஜிக் ப்ராண்ட் ஃபார் மீ. லைக் எது தொட்டாலும் நல்லா வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எஸ், நான் நெக்ஸ்ட் வாங்கின ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து மினிமலிஸ்டோட விட்டமின் சி சீரம். இதுல வந்து விட்டமின் சி 10% இருக்கு. அண்ட் இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் பிரைட்டர் அண்ட் இலுமினேட்டிங் ஸ்கின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து எதை டார்கெட் பண்ணணும் பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின்ல வந்து டார்க் ஸ்பாட்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், இந்த மாதிரி டார்க்னஸ் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா வந்து இது அந்த இஷ்யூஸ் எல்லாம் நல்லாவே டார்கெட் பண்ணுது, நல்லாவே வந்து சார்ட் அவுட் பண்ணுது அந்த இஷ்யூஸ் எல்லாம். எனக்கு பர்சனலி நல்லா ஒர்க் ஆச்சு. என் வாயை சுத்தி இருக்கிற ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா குறைய ஆரம்பிச்சது. அண்ட் என் ஸ்கின்ல இருக்க அந்த டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, பிம்பிள்ஸ் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ் அதெல்லாம் வந்து அப்படியே அமேசிங்கா கிளியர் ஆச்சு. நான் ஒரு 1 week யூஸ் பண்ணி முடிக்கிறப்பவே வந்து அந்த ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு. லைக் நியாசினமைட் சீரம் மாதிரியே இதுவும் வந்து கண்டினியூஸா 1 week யூஸ் பண்ண உடனே நல்லாவே ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சது. சோ ஐ ரியலி லவ் திஸ் ப்ராடக்ட். உங்களுக்கும் இந்த மாதிரி இந்த பிக்மெண்டேஷன் இஷ்யூ இருக்குன்னா நீங்க டெஃபினட்டா ட்ரை பண்ணலாம், கண்டிப்பா இது ஒர்க் ஆகுது. பட் இந்த நியாசினமைட், விட்டமின் சி இதெல்லாம் வந்து ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ். நான் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கனால நான் 10% நியாசினமைட், 10% விட்டமின் சி வந்து பிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்கின் கேரில் இது வரைக்கும் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் ஆகலை அப்படின்னா ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ டு ஸ்டார்ட் வித் மினிமல் பர்சன்டேஜ் லைக்
5% niacinamide, 5% vitamin C, இப்படி மினிமல் பர்சன்டேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் ஒன்ஸ் இட் ஸ்டார்டட் ஒர்க்கிங், லைக் உங்க ஸ்கின்னோட நல்லா ஒர்க் ஆகுது, உங்க ஸ்கின்னுக்கு எந்த ஒரு ட்ரபிளும் கிரியேட் பண்ணல, இந்த ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் தெரிஞ்ச பிறகு யூ கேன் ரிவைஸ் த பர்சன்டேஜ், இந்த காம்போசிஷன் வந்து நீங்க கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லா எவிடென்ட்டா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ எஸ், இந்த ரெண்டு சீரம் வந்து என்னோட ஹைலி ஹைலி ரெக்கமெண்டட் ப்ராடக்ட், நீங்க டெஃபினட்டா ட்ரை பண்ணலாம். ஸோ எஸ், இதுக்கப்புறம் ஃபைனல் ப்ராடக்ட் இதுதான். ஸோ இது வந்து மினிமலிஸ்டோட செபிக்கம் அண்ட் ஓட் மாய்ஸ்சரைசர். இதில் செபிக்கம் வந்து 3% ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, ஸ்கின் சூதிங் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப இரிட்டேட்டடாக அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இது ஸ்கின்னை சூத் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு லைட் மாய்ஸ்சரைசரும் கூட, உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின் இருக்குது லைக் என்ன மாதிரி, உங்களால் ஹெவி மாய்ஸ்சரைசர் ரொம்ப அந்த லக்ஸூரியஸ் மாய்ஸ்சரைசர்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப ஹெவியாக இருக்கும், அந்த மாதிரிலாம் போட்டுக்க முடியாது. உங்களுக்கு ஒரு லைட் வெயிட்டான மாய்ஸ்சரைசர் வேணும், பட் இன்டென்ஸ் மாய்ஸ்சரைசேஷனும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணலாம். பிகாஸ் இட்ஸ் சச் அ வண்டர்ஃபுல் மாய்ஸ்சரைசர். நான் லாவிஷாக தான் எடுத்து அப்ளை பண்ணேன், ஸ்கின் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. பட் மேலே வந்து அந்த க்ரீஸி கோட்டே இல்லை, ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு ஸ்கின்ல, விச் ஐ ரியலி லைக் பார் திஸ் மாய்ஸ்சரைசர். ஸோ எஸ், இந்த பிராண்டில் இருக்க இந்த டிஃப்ரெண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் தான் நான் அமேசான்லேருந்து பிக் பண்ணேன். ஸோ இது வந்து எனக்கு லைக் அமேசிங்காக ஒர்க் ஆன ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். ஸோ நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் காட்டின ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணி போய் டெஃபினட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கண்டென்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் கிவ் அ பிக் தம்ஸ் அப் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கிவ் அவேலையும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வித் அனதர் பியூட்டிஃபுல் கண்டென்ட் ஐ வில் மீட் யூ கைஸ். அண்ட் லெட்ஸ் பை ஃப்ரம் ப்ரியா. பை பை.